நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. 5 ஸ்டார். ஆனா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். அக்கா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. நல்லா இருக்கமா? படத்துல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? வயசானவங்க எப்படி இருக்கணும், சின்ன வயசுக்காரங்க எப்படி இருக்கணும், அப்படியே இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். அக்கா ஜி படம் ஆச்சு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் ஜி. அக்கா படம் எப்படி? நல்லா இருக்கு. ஆனா படம் ஐயா படம் எப்படி? சூப்பர் சூப்பர் சூப்பர். எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு. சூப்பர். பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்துல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும். நல்லா போச்சு. ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. படத்தோட பாப்கார்ன் தான் பிடிச்சிருக்கு போல உனக்கு. ஆமாம் ப்ரோ. சரிடா, படத்தில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு? பாப்கார்னை தவிர வேறு ஏதாவது சொல்லு. அது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சின் மாயர் தான். அடிச்சின் மாயர் தான். ஆமாம். சூப்பரா சூப்பரா. ஹீரோ ஹீரோ தெரியுமா? ஹீரோ எப்படி நடிச்சிருந்தாரு? அவரும் சூப்பர் சூப்பராக நல்லா இருந்துச்சு. சூப்பரா தம்பி. ஆ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறா? நிஜமாலே வந்து இது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லாரோடைய ஆக்டிங்கும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் என்ன ஏதுன்றது ஒரு அந்த த்ரில்லிங்காக கொண்டு போனது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டான சீன்ஸில் எதாவது இருந்துச்சா? அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் தான். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. படத்தில் இந்த சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா? டெஃபினெட்லி சாம் சிஎஸ் வழக்கம் போல் நல்லா பண்ணிட்டாரு. ஏன்னா த்ரில்லர் படத்தை தாண்டி அவரை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டா நல்லாயிருக்கும். சரி, இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து போயிருப்பீங்க, பார்க்கிங் நேம் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சா இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணியிருந்தாங்க? இல்லை அதே தான் இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர் சாருக்காக தான் போனோம். ஹரிஷ் கல்யாண் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேர் ஆக்டிங்கும் பிச்சு உதறிட்டாங்க. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஓவரால் படம் எப்படி இருக்கு? ஓவராலாக சொல்ல போனால் அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும், ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சாரி சொன்னால் முடிஞ்சிருமே அப்படின்ற பிரச்சனையை இவ்வளோ எழுத்து சொன்னது ஒரு ஐயப்பன் கோஷி ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுச்சு. ஓவரால் ஃபைவ்க்கு எவ்வளோ ஸ்டார் தெரியும்? செவனே கொடுத்துடலாம். செவன் தந்துடலாம். ஃபைவ்க்கா? ஃபைவ்க்கே செவன் கொடுக்கலாம் ப்ரோ. ஏன் டென்னே கொடுப்பேன்னாலாம். ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் வராது. நாங்கள் ஒரு கேஸ் பண்ணி சொன்னால் அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. சரி, படத்தில் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து பார்க்கிங் வச்சு தான் வரும் அப்படின்னு நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நினைக்கிறேன். மூவியில் எப்படி இருக்காது? இது ஒரு ரியல் லைஃப் மூவி மாரி ப்ரோ. இது இந்த மூவி எனக்கே பேஸாக இருக்குது. என் லைஃப்லேயே நடந்திருக்குது. இந்த நீங்களும் அந்த மாதிரி தான் காரணிங்களா? நான் பேசுகிறேன் சென்னை. ஸோ எனக்கு அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்காதுனால அங்கே வந்து இதேமாரி தான் இருக்கும். மூவி வந்து உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சா? உங்களுக்கு உங்களுக்கும் மூவிக்கே இப்போ சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஞாபகம் வருது. நான் பண்ணதெல்லாம் எம்எஸ் பாஸ்கர் நீ இதில் வெளில மாதிரி தெரியாது. உங்களுக்கு யார் இருக்காங்க வீட்டு ஓனர்? எங்கள் வீட்டு கீழே வீட்டுக்கு கீழே இருக்கிறோம். அதே தான் சேம். ஆ சேம். ஓகே ப்ரோ. படத்தில் வந்து ஹீரோயினிலாம் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க? கொஞ்சம் இதை கான்செப்டை குறைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு அவ்வளோ ரோல் கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் விட்டு கொடுத்து போகணும். அவர் வயசாக வைக்கும். சூப்பர் சூப்பர் சார். பக்கா படத்தில் மாதிரி எதுவுமே இல்லை சார். பக்காவாக இருக்குது. 100% சூப்பராக இருக்கும். சூப்பர் பண்ணிப்போம் சார். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது சார். அதுமாரி நிறையா இருக்குது. விட்டு கொடுத்து போகணும். அவ்வளோ ஏஜ் தான் காரணம். அதில் அவர் ஏஜ் பசங்க அவர் விட்டு கொடுத்து போகல. கரெக்டாக அவர் ஒத்தர் உண்மையை ஒத்துக்கிறார். அவ்வளோதான். கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகலாம். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பக்காவாக பக்காவா சார். ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த மூவி பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்டாக சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குது.